ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு மோட்டிவேஷன் வீடியோ. நாம் வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம் இல்லையா, பாவங்கள் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நாம் வந்து சந்திக்க நேரிடும் என்கிற ஒரு தலைப்பில் வந்துட்டு நான் மோட்டிவேஷன் வியா பைபிள் ஓகே நான் இதில் வந்து பேசுகிறேன். பாவம் செய்கிறதுனால வந்துட்டு, பாவம்னா பெரிய பெரிய பாவம்லாம் கிடையாது, லைக் கொலை பண்ணுறது, திருடுறது, அந்த மாதிரி பாவம் அது பெரிய பாவம். பட் ஏசப்பா கண்ணில் வந்துட்டு எல்லாமே சின்ன சின்ன தப்பு பண்ணுறது கூட பாவத்தான். ஈவன் டெய்லி பேஸிஸில் நம்ம வந்து கோவப்படுறது, அப்புறம் ஏதாவது பொய் சொல்கிறது, சின்ன பொய் கூட அதெல்லாமே பாவம் தான் ஓகே. ஸோ இந்த பாவம் செய்கிறதுனால வந்துட்டு நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்கக்கூடும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவம் பண்ணுறதுனால நம்ம வந்து தேவனுடைய பிரசன்னத்தை வந்து நம்ம இழந்துருவோம். அது எப்படி இழந்துருவோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நல்லா பைபிளெல்லாம் வாசிச்சுட்டு நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணி சர்ச்சுக்கெல்லாம் போய் இந்த வசனங்களையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் ரீட் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு கிரகிக்குவோம். அந்த வசனங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அதன்படி வாழணுங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுற டைம்லெல்லாம் ஏசப்பா கூட இருக்கிறது மாதிரியே நம்ம அப்படியே ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது நமக்கு தெரியும். ஈவன் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது அங்கே போயிட்டு நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. மேபி நம்ம வந்து ஒரு நிறைய கஷ்டத்தில் போயிருக்கலாம், ஏதாவது ப்ராப்ளத்தில் போயிருக்கலாம். ஏன்னா அது எதுவுமே நமக்கு அந்த டைமில் அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நம்ம வெளியே இருக்கும்போது நமக்கு ஏதாவது நோய் இருக்கும், அதெல்லாம் பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் அதுக்குள்ளாடி போகும்போது அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸ், அந்த பிரசன்னத்தினால நம்ம எல்லாமே மறந்துடுவோம். நம்மளையே மறந்துட்டு நம்ம போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம், நல்லா பாடல்களை பாடுவோம், எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் வந்து அங்கே சொல்கிற ஒவ்வொரு பைபிள் வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வந்து உற்று கவனிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஏசப்பாவுடைய அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிறது மாதிரியே இருக்கும் ஓகே. ப்ரெசன்ஸில் இருக்கிறது தான். ஸோ அந்த ப்ரெசன்ஸில் நம்ம வீட்டில் வரும்போது கூட அதே தான். நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறது, எங்கேயாவது நம்ம வெளியே போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போகிறது, பைபிள் வசனங்களை வந்து தியானிக்கிறது, இந்த டைமில் எல்லாம் அப்படி ப்ரெசன்ஸ்லேயே இருப்போம். நமக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம மைண்டுக்கு நமக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கும். மைண்டு சொல்லும், இது நீ இது பண்ணுறது தப்பு என்கிறது மாதிரி ஓகே. ஸோ அதுதான் நம்ம வந்து சின்ன சின்ன பாவம். இப்போது காலையில் வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம பசங்கக்கிட்ட இல்லை நம்ம ஃபேமிலிக்கிட்ட, நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட, நம்ம ஒய்ஃப்கிட்ட நம்ம ஏதாவது சின்ன பொய் சொல்லிடுவோம், பொய் சொல்லுவோம். அந்த சின்ன பொய் கூட சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம், அவங்களும் போயிடுவாங்க. பட் அதே நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டு அது, ஐயோ நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, எதுக்கு அந்த பொய் நான் சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி நினச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அதே பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும், அப்படி மனசு உறுத்திட்டே இருக்கும். அப்போது நமக்கு வந்து எப்போவும் பைபிள் ரீட் பண்ணுறது முடியாது. இல்லை நம்ம வந்து பைபிளை எடுத்துட்டால் கூட நமக்கு அந்த பைபிளை வந்துட்டு அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம மனசுக்குள்ளே எடுத்து நமக்கு வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒரு நிலைமை போயிடும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓகே. அப்புறம் வந்துட்டு கோபம், அது கூட ஒரு பெரிய ஒரு பாவம் தான் கோவப்படுறதுனால. இப்போ வீட்டில் வந்துட்டு கோவப்பட்டு சண்டை அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன சண்டையெல்லாம் ஃபேமிலியில் வந்துச்சுனாலே 2 டேஸ் 3 டேஸ் நமக்கு வந்துட்டு பைபிள் எடுக்கவே தோணாது. நமக்கு ஒரு மாதிரி ஃபுல் இது அந்த எப்போவுமே அந்த சண்டையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, ஒரு மனசில் வந்துட்டு ஒரு நிம்மதி இருக்காது. எப்போவுமே மனசு வந்து குழம்பி போயிருக்கும், தேவையில்லாத பல பல அந்த தேவனுடைய இந்த மாதிரி கோவத்துலலாம் இருக்கும்போது நமக்கு தேவனுடைய எந்த பிரசனமும் நமக்கு இருக்காது.
அந்த டைமில் நம்மளால் எதுவும் ப்ரேயர் பண்ணவும் முடியாது, பைபிள் வாசிக்கிறதும் முடியாது. ஃபுல்லாக நம்ம வந்துட்டு நம்மளே எல்லாம் ஆயிரும். ஓகே, அது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சமாதானமாக இருப்போமோ அவ்வளோ தூரம் நமக்கு நம்மளை குறிச்சிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். பட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த கோவப்பட்டு அப்புறம் ஃபேமிலியில் பிரச்சனை வந்துட்டு இல்லை பொய் சொல்லிட்டு அந்த மாதிரி பாவங்கள் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸை விட்டு நம்ம வந்து வெளியே வந்துடுவோம். அதனால் நமக்கு எல்லாமே போயிடும், நம்ம மைண்ட்லேருந்து அந்த சமாதானம் எல்லாமே போயிடும். அப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ண மாட்டோம். ப்ரேயர் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏசப்பாவுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு தரணும்னு நினைக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாத்தையுமே நாம் வந்து இழந்துருவோம். ஓகே, நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காம போயிடும். இப்போ அதை பற்றிட்டு நம்ம வந்து பைபிள் வசனங்களை பார்க்கலாம். யாக்கோபு 1:14 சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறது. இந்த வசனம் வந்துட்டு இது சுய இச்சை, இச்சைன்னு சொல்லும்போதே பலவிதமான ஆசைகள், தேவைக்கு வந்துட்டு இஷ்டம்லாம் இருக்கலாம். இப்போ திங்ஸ், இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு நமக்கு தேவைக்கு ஒரு காரு வேணும் அப்படின்னா அது தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, அதுவும் பார்த்துக்கணும். செகண்ட் வந்துட்டு நமக்கு அது இப்போதைக்கு வந்துட்டு நமக்கு அதை வந்து வாங்கிறதுக்குள்ள வசதி இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் நாம் வந்து வாங்கிக்கணும். அது மாதிரி வீடு, சிலவங்க எல்லாம் வீடெல்லாம் வச்சுருவாங்க மற்றவங்களை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி வச்சுருவாங்க. பட் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்காது. இப்போ வீட்டில் வந்துட்டு 3 members இல்லை 4 இல்லை ஒரு 5 members தான் இருப்பாங்க. அவங்க கட்டுற வீடு வந்துட்டு ஒரு 100 members கூட வாழலாம். அங்கே வந்துட்டு ஒரு 3-4 families வாழ்கிறது மாதிரி 3 floors எல்லாம் கட்டி பெரிய பெரிய வீடு வீடாக கட்டுவாங்க. நிறைய ஆன சொந்த காசும் இருக்காது, நிறைய கடன் வாங்கி வாங்கி இஎம்ஐயில் வாங்கிட்டு வீடெல்லாம் கட்டி, அது வந்துட்டு பயங்கரமாக இச்சை, எல்லாம் சுய இச்சை, சுய இன்பம், சுயமாக வந்துட்டு தோன்ற ஆசைகள். அவங்க வந்து நமக்கு நம்ம வாழ்க்கு தேவையானது எல்லாமே நம்ம பைபிளில் இருக்குது. அந்த வேர்ட்ஸஸ் எல்லாம் புரிஞ்சிக்காம அதை எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, பைபிள் படி எல்லாம் வாழ மாட்டாங்க. எப்படி நம்ம வந்துட்டு எது பண்ணணும் கரெக்டாக, நம்ம பைபிளெல்லாம் வாசிச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணி அந்த ஏசப்பா அப்படியே அந்த ப்ரெசன்ஸ்லேயே நம்ம இருப்போம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரவே வராது உண்மையிலேயே. ஏசப்பா வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு நம்முடைய தாட் எல்லாமே வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும். ஏதாவது ப்ராப்ளத்துலலாம் போயிட்டு ரொம்பலாம் மாட்டிக்கலாம் மாட்டோம். ஓகே, நம்ம ரொம்ப இது ஏசப்பாவுக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். அதனுடைய மெரிட்ஸ் என்ன, அதனுடைய டீமெரிட்ஸ் என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். யோசித்தாலும் உண்மையை சொல்ல போனால் நம்ம கரெக்டாக ஒரு டிசிஷன்லலாம் வர முடியாது. அதே டைமில் மீன்ஸ் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். பட் அந்த பைபிளெலாம் வாசிட்டு கரெக்டாக சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு அதன்படியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப எல்லாம் டீப்பாக ஒரு விஷயத்துக்குள்ளே போய் யோசிக்காமலேயே ஓகே இது நடத்திப்பில்லை, நம்ம மைண்டே சொல்லும் இது சரியில்லை விட்டுறலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை சரியாக தோணுச்சுன்னா அப்படியே மைண்டெல்லாம் வந்துட்டு நல்லா ஓப்பனாக நமக்கு இருக்கிறது மாதிரி, ஓகே இந்த வே வந்துட்டு அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, அப்படி ஒரு பிரகாசம் தெரியும், ஒரு பாசிட்டிவ்னஸ் தெரியும், தடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ அதுதான் இது வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப நம்முடைய சுய இச்சையினால் வந்துட்டு நம்ம ஏதோ ஏதோ இதுலப்போ பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்னா ரொம்ப கடன்பட்டுச்சு, அப்புறம் நம்மளே வந்துட்டு நம்ம அதிலெல்லாம் சிக்குண்டு ரொம்ப சோதனைக்குள்ளாக மாறிடும். அதான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொலோசியர் 3:5 சொல்லுது, மீன்ஸ் பாவங்கள் ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை
இதில் வந்து விக்கிரக ஆராதனையை வந்துட்டு பொருளாசையை கூட விக்கிரக ஆராதனைன்னு தான் சொல்லுது. அதுதான் ரொம்ப நமக்கு தேவையற்ற திங்ஸ். இப்போ காஸ்ட்லி திங்ஸுன்னு கிடையாது, சில டைம் வந்துட்டு இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுக்கு மேபி ஒரு பெரிய காஸ்ட்லி திங்ஸ் அவங்களுக்கு அது தேவையாக இருக்கலாம், நீடாக இருக்கலாம். அப்போ அதை அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் நமக்கு வந்துட்டு அது தேவையே இல்லாத ஒரு காஸ்ட்லி பொருளை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, இல்லை கடன் வாங்கி மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க முன்னாடி நம்ம பெரியவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து வாங்கிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு சொல்லலாம். ஓகே, எல்லாமே நீடுக்கு தகுதியாக வந்துட்டு மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடும். அவன் அப்படி இருக்கிறான் அதனால அதே மாதிரி வீடு நான் கட்டணும், அதெல்லாம் வந்துட்டு இச்சை. ஓகே, மற்றவங்க அதான் ஃபேமிலியில் உள்ளவங்கள பார்த்துட்டு அவங்களே மாதிரி நானும் என் வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாத்தையும் செய்யணும் அப்படி இப்படின்னு அவங்கள பார்த்துட்டு அப்படி, அதுதான் இச்சை. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்படியெல்லாம் வந்துட்டு வாழ்கிறது அது வந்து தப்பாக தான் இந்த வசனத்தில் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து சாம் 133ல் என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். அதுதான் பைபிள் வேர்ட்ஸ். நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ், இப்போ நான் வந்து வேறு எதுவும் பற்றி பேசலை, பிகாஸ் நான் வந்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன். ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுறது பைபிள். இப்போ ஸோ பைபிளில் என்ன சொல்கிறது அதை தான் நான் வந்து சொல்ல முடியும். இப்போது பைபிள் பொறுத்த வரைக்கும் எனக்கு கூட இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப தெரியாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயம், சின்ன சின்னதாக என்ன விஷயம் பண்ணுனாலும் அந்த பைபிளில் வந்து வசனங்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த வசனங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து அதன்படி செய்துக்கலாம். ஓகே, அந்த வார்த்தையை நம்ம வந்து நடத்தும். இப்போ வந்துட்டு நமக்கு இப்போது இன்ன விஷயம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா கூட அந்த அதை வந்து நம்ம பைபிளில் பார்த்துட்டா கூட கிடைக்கும், இந்த விஷயம் நம்ம வந்து படிக்கலாமா வேண்டாவா அப்படி. அந்த மாதிரி எல்லாமே பைபிளில் இருக்குது. ஓகே, இது வந்து தேவனுடைய சித்தமா, பைபிள் பிரகாரம் இது வந்துட்டு சரியா தவறா, எல்லா விஷயமும் பைபிளில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி அதான் வந்துட்டு உம்முடைய வார்த்தையில் என் காலடிகளை நிலைப்படுத்தி, அந்த வார்த்தைகள் நம்ம கேட்டு அதன்படி நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு பாதி வழியில் நமக்கு ஒரு லாஸ் ஆகாது, ஒரு ப்ராப்ளம் வராது, எதுவுமே இருக்காது. மீன்ஸ் கரெக்டு வந்துட்டு அப்படியே வழி நடத்துதல் உண்டாகும் கரெக்டாக. அதுதான் அப்போ எந்த அந்நியாயமும் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வந்து வராது. நெக்ஸ்ட்டு 1 பீட்டர், அதான் பேதுரு 4:8 சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லுது. ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு விஷயந்தான், நம்ம எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருந்துட்டாலே போதும். மெயின்லி வந்துட்டு யாருக்கிட்டேயும் சண்டை போடாமல் எதுவும் மனக்கசப்பு எதுவுமே வராமல் நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கலாம். அப்படின்னா யாராவது நமக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துட்டா கூட அவங்க வந்து ஓகே, ஒரு தடவை ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, அவங்களால நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, இல்லை நம்மளால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாலும் ஒரு விதத்தில் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட நல்லா பாசமாக இருப்போம் இல்லையா? அவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக அன்பெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாமே போயிடும், அந்த பாவங்கள் எல்லாம் மறைஞ்சிடும். ஸோ அன்பு வந்துட்டு எல்லாத்தையும் சகிக்கும், அன்பு வந்துட்டு எல்லா பாவத்தையும் மூடுற கெப்பாசிட்டி அன்புக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக எல்லாருக்கிட்டேயும் பாசமாக அன்பாக இருக்கிறதும் கரெக்டு தான். பட் இது வந்து லைஃப், நம்முடைய ஒவ்வொரு நாள் லைஃப்பில் இது வந்து கரெக்டாக நமக்கு எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையாக சொல்லப்போனால் அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போது நாம் வந்து டிசைட் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம அவங்கக்கிட்ட எல்லாம் நல்லா அன்பாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். பட் வந்து அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும்னு கிடையாது. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு மாம்ச சுபாவங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், சிலவங்களுக்கு வந்துட்டு ஆவிக்குரிய சுபாவங்கள் இருக்கலாம். ஆவிக்குரிய சுபாவங்கள் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசும்போதே
ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ரொம்ப நெகட்டிவ் நெகட்டிவெல்லாம் பேச மாட்டாங்க. ஓகே, நல்ல விஷயங்களை பேசிட்டு அது பண்ணும்போது இப்படி கூட இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணு, ட்ரை பண்ணு, அப்படி ப்ரேயர் பண்ணி சித்தோ கேட்டு பண்ணு அப்படின்னெல்லாம் பாசிட்டிவெல்லாம் பேசுவாங்க. அது வந்து ஆவியில் பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுவோம். பட் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க எடுத்து எல்லாம் மாம்சத்தில் தான் பேசுவாங்க, எதுக்கு எடுத்தாலுமே நெகட்டிவாக பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம வந்து பாசத்தை காட்டி அது வந்து நாமளே போயிட்டு மாட்டிக்கிறது மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும்ல, நாமளே நம்மளுக்குள்ளே எல்லாருக்கிட்டே பாசமாக இருந்துட்டு பைபிளெல்லாம் ரீட் பண்ணி அப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன, எல்லாருக்கிட்டேயும் சமாதானமாக இருக்கணும், எல்லாருக்கிட்டேயும் பாசம் காட்டணும்னு சொல்லிட்டு திடீர்னு போயிட்டு அங்கே போய் உட்காந்து அப்புறம் அவங்க பேசுகிற ரொம்ப நெகட்டிவ் எல்லாம் கேட்டு இங்கே டைமே வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் கேட்டு நம்ம ஃபுல்லாக டிஸ்கரேஜ் ஆயிரும், ரொம்ப டிஸ்கரேஜ் வேர்ட்ஸ். அவங்க பாசிட்டிவே பேச மாட்டாங்க, எதுக்கெடுத்தாலும் அவங்க வந்து நெகட்டிவ் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் போய் இருந்துட்டாலே நமக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுவோம். அந்த அதனால நமக்கு நிறைய நமக்கு ஏசப்பா கிட்ட உள்ள அந்த ஒரு விசுவாசம் அதெல்லாம் கூட போயிடும். விசுவாசம் இல்லாமல் போய் உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணுற ப்ரேயர் கூட கொஞ்சம் கூட தேவ சந்நிதியில் எட்டவே எட்டாது. இப்போ நல்ல விசுவாசத்தோடு நம்ம ப்ரேயர் பண்ணுறது தான் ஏசப்பா சந்நிதியில் எட்டவும் செய்யும். அது மாதிரி நமக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கவும் செய்யும். அப்போ விசுவாசம் இல்லாமல் அங்கே போயிட்டு ஐயோ இது நடக்குமா நடக்காமல் அப்படின்னே நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம மனசளவில் நமக்கு ஹார்ட் ஓகே, ஸோ அந்த ஒரு மனசளவில் நம்ம அவங்கக்கிட்ட நல்லா பாசமாக தான் இருக்கணும். பட் பாசம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துலலாம் போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு அப்புறம் அவங்க நெகட்டிவ் பேசி எவ்வளோ தான் நம்ம சமாதானமாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு மனுஷன் ஓகே, நம்ம வந்து காட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நமக்கு ஓகே. ஸோ நமக்கும் கொஞ்சம் கோபம் வரலாம். அவங்க ஒன்று பேசி ரெண்டு பேசி மூணு பேசி நம்மளை நிறைய நிறைய டிஸ்கரேஜ் பண்ணும்போது நமக்கு திடீர்னு ஏதாவது நமக்கு வாய் பேசும், அப்படி அது ஒரு வாய் பிரச்சனை வந்துடும். அப்புறம் அங்கே வந்து ஒரு சண்டை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். இப்போது சிலவங்க வந்துட்டு அவங்க வந்து நம்மளை எது வேணுனாலும் பேசுவாங்க, ஆனால் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். பட் நம்ம கையிலேருந்து ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு ஒரு அவங்க ஒரு 1000 வேர்ட்ஸ் பேசி நம்ம ஒரே ஒரு வார்த்தை பேசினா போதும், அதுதான் அங்கே வந்து அதை பெருசாக பெரிய ப்ராப்ளம் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கலாம், பட் அதே சமயத்தில் நமக்கு ஏசப்பா மனுஷனுங்களை குறித்து நமக்கு நிறைய அறிவை கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு எங்கே வந்துட்டு இருக்கணுமோ அங்கே தான் போயிருக்கணும் ஓகே. அந்த மாதிரி கூட நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஓகே. ஸோ அதனால் எல்லார்கிட்டேயும் உண்மையாக அன்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்ப முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்கிட்ட வந்துட்டு நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கலாம், இல்லாத இடத்துல வந்துட்டு பேசாமல் அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நம்மளுக்குள்ள சமாதானமாக பைபிளெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் சும்மாலாம் இப்போ வந்துட்டு இருந்துட்டால் வந்துட்டு லைஃப்பெல்லாம் ரன் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து லைஃப்பை கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 ஜான் 1:6 வந்துட்டு நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவளாக இருப்போம் அப்படின்னு. அதுதான் நம்ம வந்து பொய் பொய்யான வாழ்க்கை தேவையில்லாத ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ரொம்ப திங்ஸ் இது இச்சையினால் ஓகே மாம்ச இச்சையினால் வந்துட்டு நம்ம நிறைய இது தேவையில்லாத திங்ஸ் வாங்கிட்டு தேவையில்லாமல் நமக்கு நீடுக்கு எக்ஸ்ட்ரா ஓகே அது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நம்ம வந்து நிறைய ப்ராப்ளத்தில் உட்பட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு இருளான வாழ்க்கை, பாவம்னு சொல்லும்போதே இருள் நிறைந்த வாழ்க்கை ஓகே. பட் நம்மளால் வந்துட்டு பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியும்னு தான் நான் நம்புகிறேன் ஓகே.
அது பாவம் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் வந்துட்டு அந்த பரிசுத்தமாக கொஞ்சம் நம்ம வாழ்கிறது ஈஸி தான். ஆனால் ஏசப்பா மாதிரியெல்லாம் எல்லா விஷயத்துலேயும் நம்மளால் வந்து பரிசுத்தமாக வாழ முடியுமானா, நம்ம போக 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 நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்கிறவங்களும் கண்டிப்பாக இருக்கிறாங்களா நானும் பார்த்துருக்குறேன். ஓகே, ஏசப்பா மாதிரியே அவங்க கேரக்டர் வெரி ரேர், அங்கங்கேயெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. பட் நம்மளாலேயும் வாழ முடியும். பட் ஒன்று என்ன அப்படின்னா, ஏசப்பாக்குள்ளே வந்துட்டு உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து நல்ல இப்போ வந்துட்டு இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பண்ணுறேன், பட் இவ்வளோ வருஷம்லாம் என்னால் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பிகாஸ் லைஃப்பில் நிறைய எப்போவுமே எஜுகேஷன் படிக்கிறது, அப்புறம் ஜாப் பண்ணுறது, அப்படி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு அந்த ஏசப்பாக்குள்ளே தான் இருந்துட்டாலும் ரொம்ப பைபிள் வசனம் அந்தந்த ஏஜ் சின்ன வயசு ரொம்ப நமக்கு புரியாது. பட் இப்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டேன், மீன்ஸ் இப்போது மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஓகே, ஒவ்வொரு வசனங்கள் நமக்கு புரியுது. முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு வசனம் கேட்கும்போது நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் நம்ம வந்து யோசிக்கிறதில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இப்போல்லாம் வந்துட்டு அந்த வசனம் எப்படி என்ன பேசுது, அதில் என்ன எழுதியிருக்கு, அப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறோம், எல்லாம் ரிசர்ச் மாதிரி பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் புரியுது அதிலேருந்தே. ஓகே, நம்ம சர்ச்சுக்கு போகணும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு உள் மனசு இருக்குது, அதுதான் மாமிசம் ஆவியும். ஓகே, நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது. அப்போ நம்ம அது புறம்பான மனிதனை வந்துட்டு நம்ம வந்து பலப்படுத்துறதுக்கு வந்துட்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரி. ஆனால் உள்ளான மனுஷனுக்கு வந்துட்டு நல்லா பலப்பட்டு நல்லா சந்தோஷமாகணும், இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் இல்லை. அதுதான் வந்துட்டு பைபிள் வேர்ட்ஸ். நம்ம வந்து பைபிள் வேர்ட்ஸ் கேட்குறது, நல்ல பரிசுத்தவான்கள் பேசுகிறது, எல்லாரும் பேசுகிறது கேட்குறது எனக்கு அது இஷ்டம் இல்லை. பரிசுத்தமானவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டால் அவங்க வந்து அப்படி கரெக்டு கரெக்டாக எங்கெங்கே என்னென்ன வசனம் பேசணுமோ அந்தந்த வசனங்கள் பேசுவாங்க. நமக்கு அந்தந்த வசனங்கள் ரொம்ப டீப், பைபிளில் உள்ள டீப்பான எல்லா வேர்ட்ஸ் நமக்கு புரிகிறது மாதிரி அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறது, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல போய் நல்லா ப்ரேயர் பண்ணுறது, அந்த மாதிரி பாடல்கள் பாடுறது, அதெல்லாம் நம்ம வந்து சர்ச்சுக்கு போகணும். எல்லாருமே சர்ச்சுக்கெல்லாம் போகாமல் சரி சண்டே ஒரு நாளைக்கு மட்டும் சர்ச்சுக்கு போகிறதோட விட்டுறாங்க, பட் அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு வந்து நம்ம வந்து உலகத்தில் வாழ்கிறோம், கிடைக்கிற டைமில் இப்போது மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளை மாதிரி பெந்தேகோஸ்தல் சர்ச்சுனா ஒரு டியூஸ்டே ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கும், தேர்ஸ்டே இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டே மார்னிங் ஈவினிங் அப்படி. இப்போ மார்னிங் போக முடியலன்னா அட்லீஸ்ட் ஈவினிங் போகலாம், ஈவினிங் முடியலன்னா அப்படி ஒரு 3-4 மீட்டிங்ஸாவது நம்ம அட்டன் பண்ணலாம். அதெல்லாம் தான். அப்புறம் கிடைக்கிற டைமில் வீட்டில் வந்துட்டு பைபிள் வந்து ரீட் பண்ணணும். நம்ம வந்து எல்லாமே கேட்குறோம், எல்லோரும் சொல்கிறத கேட்குறோம், பட் வந்து நமக்கும் தெரியணும் இல்லை இந்த பைபிளுக்குள்ளே என்ன எழுதியிருக்காங்க, ஏசப்பா என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்னா நம்மளும் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது சின்ன வயசுலலாம் ப்ரைஸ் எல்லாம் சர்ச்சில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக ரீட் பண்ணிப்போ, ஒன்றும் புரியாது. அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வசனத்தையும் சரி இந்த வசனம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஹின்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எழுதி வச்சுக்கலாம். டவுட் வர்றதை எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கலாம், இல்லை நம்ம சர்ச்சில் பாஸ்ட்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அதில் கிளியர் பண்ணி போகலாம். அந்த மாதிரிலாம் பைபிள் ரீட் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி வேறு எதுலேயுமே கிடைக்காதது எல்லாமே இது ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டாக பைபிள் வாசிக்கும் போது நல்லா ப்ரேயர் பண்ணும்போது கிடைக்கும். ஓகே, ப்ரேயரெல்லாம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்கில் நமக்கு போய் உட்காந்தாலே உடனே ப்ரேயர்லாம் வராது. அப்போ கொஞ்ச நேரம் ஒரு நமக்கு பிடிச்ச பாடல் பாடலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம்.
இருந்துட்டு அப்புறமா நம்ம வந்து ஏசப்பா கிட்டே நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ப்ரேயர் ப்ரேயர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான், சும்மா தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப கடன் வாங்கி 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 சுய இச்சையினால் வந்துட்டு நம்ம வந்து கஷ்டத்தை வருத்தி வைக்கக்கூடாது. அதுவே ஃபுல் சமாதானத்தையும் குலைச்சிரும். அந்த சமாதானம் ஃபுல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரேயர் பண்ண முடியாது. அப்புறம் எல்லாத்துக்கும் கோவ கோபமாக வரும். நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம கண்டிப்பாக இழந்துருவோம். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம வந்து தேவனோடு ப்ரேயர் பண்ணி கேட்டு வாங்க வேண்டிய எந்த ஆசீர்வாதங்களும் நம்மளால் ஏசப்பா கிட்டே கேட்கவும் முடியாது. ஏசப்பா தரணும்னு நினைக்கிற எந்த ஆசீர்வாதத்தை தேவனால் தரவும் முடியாது. இதுதான் வந்துட்டு இன்னைக்குள்ள பைபிள் வேர்ட்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரியாது எவ்வளோ பேருக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு தெரியாது. என்னுடைய நாலெட்ஜுக்கு சரி, எனக்கு ஏதாவது தெரிகிறது சரியோ தப்போ, பட் யாருக்காவது யூஸ் ஆயிடுச்சுன்னா நல்லதுங்கிறது மாதிரி என்னுடைய மனசில் தோணி தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லாருமே கேட்குறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்மளாலேயும் வாழ முடியும் அப்படின்னு சின்ன சின்ன தப்பு மீன்ஸ் பொய் சொல்கிறது சின்ன பொய் தானேன்னு சொல்லிட்டு யாருமே பொய் சொல்லாதீங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கோவப்படாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சொல்கிற எனக்கே சீக்கிரமாக கோபம் வந்துடும். பட் நம்ம வந்து கோபம் ரொம்ப அது ஒரு ஆள்கிட்ட ரொம்ப வந்து நம்ம கேர், ஓகே, கேர், லவ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் கண்டிப்பாக நமக்கு கோபம் வரும். இல்லைன்னா கோவம்லாம் நமக்கு கண்டிப்பாக வராது. இப்போ கோபம் வராதுன்னா இப்போ ஒருத்தரை பற்றி நமக்கு கேரே இல்லை, அவங்க எப்படி போயிட்டா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கோபமே வராது. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு கோபம் வரும். ஸோ அப்படி ஏதோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு கோபம் வந்துச்சு அப்படின்னா அப்போவே ஏசப்பா கிட்ட சாரி சொல்லிவிட்டு கோவப்பட்ட அவங்கக்கிட்டேயும் உடனே சாரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டோன்னா ஓகே. ஆனால் சில விஷயத்தில் உடனே நம்மளால் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா ஈவினிங்லேயே நம்ம வந்துட்டு